ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஒயிட்னிங் பாத்திங் பவுடர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸில் இருக்க மாதிரி ஆக்னிஸ் எல்லாம் வந்துட்டு பாடியிலையும் வருது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திங் பவுடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போனது தழும்புலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே ஃபேட் ஆகிடும். நல்லா வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஒயிட் ஆகிடும், பாடி ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரி பாத்திங் பவுடரும் எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான, நம்ம பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸும் நம்மளுக்கு கூடவே கிடச்சிடும். நம்ம இந்த பாத்திங் பவுடரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி, ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு பச்சைப்பருப்பு மாவு. இது வந்து நம்மளோட ஸ்கின்னுடைய காம்ப்ளெக்ஷனை நேச்சுராகவே இன்க்ரீஸ் பண்ணும். 2-3 ஷேட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் ஷேட்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பாத்திங் பவுடருக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் பச்சைப்பருப்பு மாவு. முழு பச்சைப்பயிரை வாங்கி நீங்கள் அரைச்சாலும் ஓகே வீட்டில், இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் 100 கிராம் வந்து 40 ருபீஸ்க்கு விற்கிறாங்க, அப்படி வாங்கி ஆட் பண்ணிக்கிறாலும் ஓகே. இது ஒரு 5 ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு. முடிஞ்சளவுக்கு வீட்டிலே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நேச்சுரலாக வந்துட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன் போட்டால் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ரைஸ் ஃப்ளோரில் இருக்குது. நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. சன்டேனாக இருந்தாலோ இல்லை ப்ளமிஷஸ் அதிகமாக இருந்ததுனாலோ ரைஸ் ஃப்ளோர் வந்து நம்மளோட ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் சன் பர்ன்ஸ், அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். அதனால் ரைஸ் ஃப்ளோர் வந்துட்டு கம்பல்சரி. நம்ம 1/2 பார்ட் வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம், பச்சைப்பருப்பு மாவில் 1/2 குவான்டிட்டி வந்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், சும்மா வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள் ஆக்னிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போதும், ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, அது வந்து ரொம்ப வந்து டென்ட் கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 100 கிராம்ஸ் 15 ருபீஸ் தான், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட், இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் சாஃப்ட்னஸும் தரும். ஸோ அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முல்தானி மட்டியும் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் ஆவாரம் பொடி எடுத்துக்கிறேன், அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கணும்னா ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஷ்ரிங்க் பண்ணும், டைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னை இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ இந்த 5 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துப்போம், இதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் நமக்கு வரும். நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி பொறுத்து தான், கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் எடுத்து நம்ம சோப் போட்டு நல்லா பாடி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்கின் க்ளோயிங் கிடைக்கும். உங்களுடைய ஒரிஜினல் ஷேட்லேருந்து ஒரு 2-3 ஷேட் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லாவே ஃபேர் பாடி கொண்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சோப் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஷவர் ஜெல் யூஸ் பண்ணாலும் ஓகே, எது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இந்த பவுடரை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து நல்லா பாடிக்குள்ளே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப அரகண்டாக இருக்காது. ஸோ இந்த பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட நேச்சராகவே உங்களுக்குள்ளே இருந்து ஒரு க்ளோ கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். நான் வந்துட்டு இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணல, என்னென்னா கடலை மாவு. எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இப்போ இருக்கிறதுனால நான் கடலை மாவு ஆட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கடலை மாவு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த பவுடர் யூஸ் பண்ண நீங்கள் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பச்சைப்பருப்பு மாவு, அரிசி தண்ணி இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபேஸு ஹேர் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் திஸ், பை ஃப்ரம் பிரியங்கா, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.